அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்தியர்கள் வந்து வெற்றி பெறாமல் போவதற்கு, நீங்கள் தோல்வி அடைவதற்கு முக்கியமான இரண்டு காரணங்கள் இருக்கணும். இந்த ரெண்டு காரணங்கள் கேட்கும்போது, ஏன் வெளிநாட்டில் இருக்கிறவங்கெல்லாம் பெரும்பாலும் வந்து சக்ஸஸ் பண்ணுறாங்க, அதே போல் வந்து இந்தியாவிலும் பண்ணுறாங்க, 100க்கு 10% தான் பண்ணுவாங்க. ஸோ நம்ம தோல்வி அடைவதற்கு என்ன காரணங்களாக இருக்கலாம், என்ன நம்மளுடைய அப்ரோச் எப்படி இருக்குது அப்படின்றது ஒரு ரெண்டு விஷயம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது வெற்றி பெற வேண்டும்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நிறைய மோட்டிவேஷன் வீடியோ, ஆன்மீக கதைகள், ஆன்மீக சிந்தனைகள், ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது, அப்புறம் ஹெல்த் டிப்ஸு, இதெல்லாம் வந்து நமது கோல்டன் கேட் த்ரிபிள்எஸ் யூடியூப் சேனல் வந்து ஒவ்வொரு நாளும் மாலை 6:40 வீடியோ பப்ளிஷ் பண்ணிட்டு வரோம். உங்களுக்கு அது பார்க்கணும் அப்படின்னு விருப்பம் இருந்ததுன்னா, நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பண்ணி அழைத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், பார்த்து பயன்பெறலாம். இப்போ உதாரணம் பார்த்தீங்கன்னா, அதாவது ஒரு வெளிநாட்டில் இருக்கிற நபர்கிட்ட வந்து ஒரு 150 ரூபாய் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்றது நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அதே நம்மக்கிட்ட ஒரு 150 ரூபா நம்மக்கிட்டன்னு சொல்லக்கூடாது, அதாவது மற்றவங்கக்கிட்ட, இப்போ இந்தியாவில் வந்து வேறு யாருக்கிட்டாவது ஒரு இளைஞர்கள்கிட்ட, இல்லை ஒரு 20 வயசுலேருந்து ஒரு 50 வயசுக்குள்ளே இருக்கிற யாராக இருக்கட்டும், அவங்கக்கிட்ட ஒரு 150 ரூபா இருந்ததுன்னா அவங்க என்ன செய்வாங்க அப்படின்றது பாருங்கள். இப்போ உதாரணத்துக்கு வெளிநாட்டில் இருக்கிறவங்கக்கிட்ட ஒரு 150 ரூபா இருக்குன்னா, ஒரு நல்ல புக்கு வாங்கி படிக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து பெரும்பாலும் அவங்களுக்கு இருக்கும். அது வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கு பெரும்பாலும் ரீடிங் ஹேபிட் அதிகமாக இருக்கும், அதாவது புத்தகம் வாசிக்கக்கூடிய பழக்கம் வந்து அதிகமாக இருக்கும். அந்த புக்கு வாங்கி படித்தா அதில் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலான்ட்டு. ஆனால் இந்தியாவில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா 150 ரூபா இருந்ததுன்னா ஒரு சில்லுன்னு பீர் வாங்கி குடிக்கலாம், இல்லை வந்து ஒரு கூலிங்காக ஒரு பீர் வாங்கி குடிக்கலாம் அப்படி தான் யோசிப்பான். அதே 150 ரூபா தான் அவன் வந்து ஒரு புக்கு வாங்கி படித்து ரிச் டேடி பூர் டேடி போன்ற எத்தனையோ புத்தகங்கள் இருக்கின்றன, அதுபோல் ஒரு புக்ஸ் வாங்கி படித்து தான் வந்து வாழ்க்கையில் வந்து நிறைய கற்றுக்கிட்டு ஏதாவது சக்ஸஸ் பண்ணணுன்ட்டு அவன் முயற்சி பண்ணுவான். ஆனால் இவன் என்ன பண்ணுவான், இந்தியாவில் வந்து ஒரு கூலாக பீர் வாங்கி குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணுவான். இது போன்ற மனநிலையினால்தான் தோல்வி அடைகிறார்கள் என்பது புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் வந்து யூடியூப் பார்க்குற 90% மக்கள், ஒரு 100 பேருக்கு 90% பேர் வந்து எது எப்படி இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பார்க்குறது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட் சம்மந்தப்பட்டது, ஒரு சினிமா சம்மந்தப்பட்டது, ஒரு காமெடி சம்மந்தப்பட்டது, அதே போல் வந்து அவங்க வந்து ஒரு ஹோம் சம்மந்தப்பட்டது, மொத்தத்தில் ஒரு டைம் பாஸுக்கு தான் பார்ப்பாங்க. ஆனால் அந்த யூடியூப்பில் அந்த வீடியோ நம்ம பார்க்குறதுனால நமக்கு ஏதாவது பலன் இருக்கா, ஏதோ இப்போ ஏதோ எங்கள் ஊர் நடந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பாங்க. அதாவது அது ஃபன்னாக இருக்கட்டும், அது டைம் பாஸு, என்டர்டெயின்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அந்த டைம் நீங்கள் பாஸ் பண்ணுறீங்களே தவிர, அதிலிருந்து நீங்கள் 1 ரூபா சம்பாதிக்க முடியாது, ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இந்தியாவிலே இல்லை, எங்கன்னா இருக்கட்டும், ஒரு 10% மக்கள் தான் என்ன பண்ணுறாங்கன்னா, அதே போல் 100க்கு 10% பேர் 150 ரூபா இருந்ததுன்னா ஒரு நல்ல புக்ஸு, ஒரு நல்ல விஷயத்துக்கு செயல்படுவாங்க. ஆனால் அதே 90% மக்கள் வந்து ஒரு நல்ல சில்லுன்னு பீர் வாங்கி குடிச்சிட்டு வேஸ்ட் பண்ணுறவங்க இருப்பாங்க. அதே போல் யூடியூப்பில் வந்து 100க்கு 90% வந்து டைம் பாஸ் பார்க்குற வீடியோஸ் தான் இருக்கும். ஆனால் 10% மக்கள் தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க வந்து ஒரு மணி, அதாவது பணத்தை நாம் எப்படி பெருக்க முடியும், பணத்தை நம்ம எப்படி முதலீடு செய்வது, பண சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்ப்பாங்க. மோட்டிவேஷ்னல், அதாவது உங்களை ஊக்குவிக்கக்கூடிய வீடியோஸ் பார்ப்பாங்க. அதுக்கடுத்து ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்ப்பாங்க, பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்ப்பாங்க, எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் பார்ப்பாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட்டு. ஒரு 10% பேர் தான் தங்களுடைய அந்த யூடியூப்பில் பார்க்குற வீடியோஸ் வந்து ஒரு நல்ல செயல்களுக்காக செலவிடுகிறார்கள். ஆனால் இது 90% பேர் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு ஃபன்னு, ஒரு டைம் பாஸுக்கு தான் பார்க்குறாங்க. ஸோ அதனால தான் வந்து நம்ம தோல்வி அடைவதற்கு ஒரு முக்கியமான காரணம், நீங்கள் தோல்வி அடைவதற்கு முக்கியமான காரணம். ஸோ நீங்கள் எப்படிப்பட்ட வீடியோக்களை பார்க்குறீங்கன்றது, அதை பார்க்குறதுனால நீங்கள் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் சம்மந்தப்பட்டது விஷயம் தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை உங்கள் பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் தெரிஞ்சுக்கிறீங்களா, இல்லை உங்களுடைய ஜென்ரல் நாலேஜ் எதனா டெவலப் பண்ணிக்கிறீங்களா, இல்லை வந்து எஜுகேஷனில் எதனா டெவலப் பண்ணுறீங்களா, இல்லை மணி சம்மந்தப்பட்ட விஷயமா, இல்லை உங்களை ஏதாவது ஊக்குவித்து உங்களுக்குள்ளே இருக்கும் அந்த திறமைகளை வெளிக்கொண்டு வரக்கூடிய உதவுகிறதா அப்படின்றது பாருங்கள். நமது கோல்டன் கேட் த்ரில்பஸ் யூடியூப் சேனலில் 100க்கு 100% பார்த்தீங்கன்னா மோட்டிவேஷன் வீடியோஸ், ஆன்மீக கதைகள், ஆன்மீக சிந்தனைகள், ஹெல்த் டிப்ஸு போன்ற பதிவுகள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஹெல்த் டிப்ஸ் வீடியோ பார்க்குறீங்கன்னா, ஒரு வெண்பூசணி குடிப்பதால் நமக்கு ஏற்படும் நன்மைகள் பார்க்குறீங்கன்னா, நீங்கள் அதுலேருந்து ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கிறீங்க. அதை விட்டுட்டு ஒரு 4 பசங்க சேர்ந்து ஒரு சட்டியில் வந்து ஜஸ்ட் எண்ணெய் ஊற்றி சேமியா பண்ணுறாங்க, அத்தை வந்து பெருசாக பார்த்துட்டு இருப்பாங்க. இல்லை ஏதாவது ஒரு எவ்வளோ இருக்குது யூடியூப்பில் உதவாத விஷயத்தினே இருக்குது, உதவக்கூடிய விஷயங்களும் இருக்குது. அதாவது ஒரு லைப்ரரிக்குன்னு போனீங்கன்னா, இந்த பூமியில் வந்து
உதவக்கூடிய விஷயங்கள், உங்களுக்கு பயன்படக்கூடிய விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. அதே போல் இந்த உலகத்தில், இந்த பூமியில் வந்து உங்களுக்கு பயன்படாத, உதவாத விஷயங்கள் எத்தனையோ இருக்கிறது. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற வேண்டும். முதல்ல வந்து நீங்கள் முன்னேற வேண்டும், உங்கள் குடும்பம் முன்னேற வேண்டும், உங்களுடைய குடும்பம் முன்னேற வேண்டும், நீங்கள் முன்னேறணும். அப்படின்னா அது எதுக்கு நம்ம வந்து எந்த வீடியோஸ் பார்க்குறோம், அதனால் வந்து நமக்கு ஏதாவது பலன் இருக்கா அப்படின்றது பாருங்கள். மற்றபடி ஆளே இல்லாமல் ஃபேன் ஓடிட்டு இருந்தால் என்ன ஒரு வேஸ்ட்டோ, அதுபோல் தான் இந்த யூடியூப்பில் தேவையில்லாது பார்க்குறது காசு வந்து வீணாக்கிறது. ஆனால் வெளிநாட்டில் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு தேவையான வீடியோஸ் பார்க்குறதுனால்தான் தான் வாழ்க்கையில் மேல் மேலும் வந்து ஒரு முன்னேற வேண்டும் அப்படின்ற அவங்களுக்கு என்ன வேணுமோ அந்த கண்டென்ட் தான் பார்ப்பாங்க. ஆனால் இங்கே வந்து ஜஸ்ட் டைம் பாஸ் அப்படியே போயிட்டு வீணாக தான் போயிட்டுருக்காங்க. தெரிஞ்சுக்கிட்டு இனிமேட்டாவது நம்ம அந்த 10% நம்ம ஒருத்தராக இருப்போம். அதாவது சொன்னேன் இல்லையா, 10% புக் வாங்கி படிப்பாங்க, 10% பேர் ஒரு பயன்படக்கூடிய விஷயங்களில் தள்ளிடுவாங்க. அது போன்றது நீங்கள் இருங்க, 10 நீங்கள் இருக்கிறது பாருங்கள். நன்றி, வணக்கம்.